ஹே கைஸ், வெல்கம் டு ஜாஃபிட் தமிழ். நம்ம இன்னைக்கு என்னோட என்ன போகும் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசோட இசேவை மையத்திலேருந்து இப்போ ஒரு ரெக்கம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்னோட அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்கம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 20 டைப் போஸ்ட் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்ட ஆண் பெண் இருபாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்யூனிட்டிஸ் வந்து பிரேக்கப்ஸ் கொடுக்கல. அதாவது மேக்ஸிமம் வந்து வேகன்சிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா கம்யூனிட்டிஸை பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து இந்த வேகன்சியில் வந்து கம்யூனிட்டிஸை பிரேக்கப் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து எல்லா கம்யூனிட்டிஸ் வந்தவங்க அந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, சரி மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி, நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட தான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா tnega.tn.gov.in. இதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். நான் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா என்ன மாதிரி போஸ்ட் ரெக்கியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மேனேஜர், பிஸ்னஸ் அனாலிஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ், யூஎக்ஸ் டிசைன் லீட், டெக் லீட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சீனியர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அனாலிட்டிக்ஸ், டெக் லீட் டேட்டாபேஸ், டெக் லீட் போர்ட்டல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், டெக் லீட் போர்ட்டல் ஜிஸ்ட் அனாலிஸ்ட், டெக் லீட் போர்ட்டல் வெப் டெவலப்மெண்ட், டெக் லீட் சர்வீஸ் இன்டகிரேஷன் ஏபிஐ டெவலப்மெண்ட், டெக் லீட் சர்வீஸ் இன்டகிரேஷன் இடிஎல், டெக் லீட் டேட்டா இன்டகிரேஷன், டெக் லீட் பிளாக் செயின், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் டேட்டா ஆர்கிடெக்சர், க்ளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், மேனேஜர் சோசியல் மீடியா இன்ட்ராக்ஷன், டெபுட்டி மேனேஜர் சோசியல் மீடியா இன்ட்ராக்ஷன். இந்த மாதிரி வந்து 20 டைப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டில் வந்து கம்யூனிட்டிஸை பிரேக்கப் தான் கொடுக்கல. சொல்ல போனால் அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வேகன்சி இவ்வளோ தான் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறது என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது காமனாகவே இந்த பல போஸ்ட்டுக்கு வந்து பிஆர் பிடெக் முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து எம்எஸ்சி முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து எம்சிஎம் முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி டிஸ்பிளே முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர், இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறது வந்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் பிஆர் பிடெக் முடிச்சிருக்கணும், அல்லது வந்து எம்சிஎம் முடிச்சிருக்கணும், அல்லது வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், அல்லது வந்து எம்ஏஆர் எம்டெக் முடிச்சிருக்கணும். என்னென்ன டிஸ்பிளின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அது கூட வந்து நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து உங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டெஸ்ட் மட்டும் தான் அந்த சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. சப்டி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில் என்ன தேவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ரிக்ரூட்மெண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேனேஜர், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பிஆர் பிடெக் முடிச்சிருக்கணும், அல்லது வந்து எம்சிஎம் முடிச்சிருக்கணும், அல்லது வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், அல்லது எம்ஏஆர்எம் டெக் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அது கூட வந்து உங்கள் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அந்த போஸ்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து தனித்தனியாக வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து பிஇ பிடெக் முடிச்சாலே போதும், அந்த போஸ்ட்டுக்கு தாராளம் அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கு எல்லா போஸ்ட்டும் அப்படி தான், எல்லா போஸ்ட்டும் பிஎன் பிடெக் முடிச்சாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுமோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணாலே அந்த போஸ்ட்டு வந்து டீடெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெக் லீட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அப்ளை நோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ஃபில்லப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்ல அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூம் கேட்பாங்க. அப்படியே க்ளோஸ் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் இங்கே அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து ஒரு போஸ்ட்டும் அப்ளை பண்ணணும். நீ எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான், பர்மனன்ட் போஸ்ட் கிடையாது. அதாவது 2 வருஷத்துல வந்து கான்ட்ராக்டாக வந்து ரிக்யூர் பண்ண போகிறாங்க, பர்மனண்டாக ரிக்யூர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதையும் கொடுத்துருப்பாங்க பாருங்க, கான்ட்ராக்ட் பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் அப்படின்னு சரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பேஸாக ரிக்யூர் பண்ண போகிறாங்க. மேபி பர்மனன்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, அல்லது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பட் வந்து கன்ஃபார்மாக வந்து இப்போ ரிக்யூர் பண்ணுறது வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதற்கு எல்லா போஸ்ட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட்னா 5/6/2020 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்.
நீங்கள் வந்து இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறது எந்த ஒரு பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல, இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த போஸ்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டம் ஆன் பண்ணி இருப்பாரும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் எல்லாரும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு மாதிரி வீடியோஸ் வந்து இந்த லாக்டவுன் பீரியட் யூஸ்ஃபுல்லாக வர்றதுக்காக ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ் பற்றி வீடியோ பார்த்துருந்தோம். நீங்கள் இருந்த வீடியோ தான் பார்க்கல அப்படின்னா நான் மேலே காலைல கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.